வணக்கம், வாழ்கோளமுடன். நண்பர் தேவதாஸ் அவர்கள், உணவு மருத்துவம், அது சிறு குழந்தைகளுக்கும் சென்று சேர வேண்டும் நோக்கில் எளிய தமிழில் அவர் வடித்தெடுக்கும் கவிதைகள், உணவின் மகத்துவத்தை எடுத்து சொல்லும் பாங்கு, அவருக்கு நாம் தலை வணங்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நன்றிக்கடன் மாதிரி தான் இந்த பதிவுகளை நம்ம யூடியூப் தளத்தில் பதிவு செஞ்சுட்டு வரேன். ஏன்னா எதிர்காலத்தில் கண்டிப்பாக டிஜிட்டல் மீடியாங்கிற ஒரு பிளாட்ஃபார்மத்தில் சில விஷயங்களை குழந்தைகள் புரிந்து கொள்ள ஏதுவாக ஒரு தமிழ் கவிதையை, அதுவும் உணவின் மகத்துவத்தை எடுத்து சொல்லும் கவிதையை உங்களுக்கு இப்போது நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவரைக்காயின் மருத்துவ குணங்களை அரிய தமிழில், அழகு தமிழில், அமுத தமிழில் படித்து கொடுத்திருக்கிறார். அந்த கவிதையை இப்போ உங்களுக்கு படிக்கிறேன். அவரைக்காய், அவரை அவரை அவரைக்காய், அளிக்கும் உணவே மருந்துதான். அவரை பிஞ்சு துவர்க்குமாம், அவரை காயை சுவைக்குமாம், அவரை நோயை எதிர்க்குமாம், அவரை தூக்கம் கொடுக்குமாம், அவரை சிறுநீர் பெருக்குமாம், அவரை சளியை விரட்டுமாம், அவரை தசையின் நார்களை அதிக வலிமை யாக்குமாம், அவரை கால்கை மரத்தலை அகற்றி உணர்தல் மீட்குமாம், அவரை எளிதில் செரிக்குமாம், அவரை சோர்வை கெடுக்குமாம், அவரை தோல் நோய் தடுக்குமாம், அவரை மலத்தை இழக்குமாம், அவரை நினைவை தூண்டுமாம், அவரை மூலம் காக்குமாம், அவரை இருமல் பொறுமலை அணுகி நிறுத்தி துரத்துமாம், அவரை குருதி நாளத்தை அலசி தூய்மை படுத்துமாம், அவரை அருளும் நன்மையை அண்டி பயன்கள் கொள்ளுவோம் என்று சொல்லி முடிக்கிறார். மிக அருமையான கவிதை. அவரைக்காயை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே பதிவுகள் உண்டு. அதில் அவரைக்காயில் இருக்கிற சத்து, மினரல், அது எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு அது சத்து பொருட்கள் அடங்கியது என்று எடுத்து சொல்லியிருப்பேன். அவரைக்காய் வந்து ஒரு ஆண்மை பெருக்கின்னு கூட சொல்லலாம். அதில் தான் இதில் ஒரு வரி கூட வருது, அதாவது ஒரு வரியில் அவரைக்காய் உணவே மருந்து, நினைவை தூண்டக்கூடியது என்கிற ஒரு வரி, இரத்த நலத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது என்கிற வரி, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்ங்கிறத வரி, தசையின் நார்களை வலிமை உற செய்யும் என்கிற வரி, இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் எது எதுக்கெல்லாம் நம்ம மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதையும் நீக்கக்கூடியது நம்ம உணவில் இருக்குது, உணவு மருத்துவத்தில் இருக்குது. இப்போ இந்த அவரைக்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நோயெல்லாம் விரட்டும் ன்னு ஜஸ்ட்டு பாருங்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், தூக்கம் கொடுக்கும், சிறுநீரை அதிகமாக வெளியேற்றும், சளியை சரி செய்யும், தசைநார்களை சரி செய்யும், உடலுக்கு வலிமை கொடுக்கும், இந்த நம்னஸ்ன்னு சொல்லக்கூடிய தன்மையை அகற்றி உணர்வை மீட்டெடுக்கும், எளிதில் செரிமானத்தை கொடுக்கும், சோர்வை போக்கும், தோல் நோய் நீக்கும், மலச்சிக்கலை முறியடிக்கும், நினைவு ஆற்றலை தூண்டு மூலத்தை வராமல் தடுக்கும், இருமல் பொறுமலை துரத்தி அடிக்கும், குருதி நலத்தை தூய்மைப்படுத்தும். இது எல்லாம் அவரைக்காயில் இருக்கிறத எவ்வளோ அழகு தமிழில் வரி வரியாக வடிச்சிருக்காங்க பாருங்கள். அப்போ அவரைக்காய் இந்த சீசனில் இப்போ 30 ரூபாய் கிலோ ஒன்று விற்கிதாங்க. வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு அந்த அவரைக்காயை க்ளீன் பண்ணும்போது, அந்த நார் எடுக்கும்போது, அதை வெட்டும்போது, அதை சமைக்கும்போது, அலசும் போது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா, ஆஹா, அவரைக்காயும் ருசிக்கும், அழகு தமிழும் ருசிக்கும். வாழ்க வளமுடன்.